கரெக்ட் கண்ணா. வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும், அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஆனா அந்த நெஞ்சு நம்மளோட தான் இருக்க கூடாது, நம்மள எதிர்த்து நிக்கிறவங்களோட தான் இருக்கணும். மே ஐ கம் இன்? பெரிய கேங்ஸ்டரா? கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூஜிடி கேமிங் சேனல். ஸோ பேசியிருக்கோம் நாங்கள் யூஜுவல் ஷோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கிளாஷ் அபி அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம மேட்ச்சில் வந்திருக்காரு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, ஆக்சுவலி உண்மையான கிளாஷ் அபி தானா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் மேட்ச் முடிச்சு போய் பார்த்தேன், பார்த்தா பேஜஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்சால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் ஆட் பண்ணிட்டேன் ப்ரூஃப் மாதிரி. ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, அது என்னடா டே நீ சும்மா ஏதோ அந்த ஒரே மாதிரி பேர் வச்சா உண்மையான கிளாஷ் அப்படின்னு சொல்லிவிடா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்வான்ட் கொஸ்டின் வரக்கூடாங்கிறக்கா தான் வெறி கொண்ட வேங்கியானா இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதிகம் வர பூர்வமாக நம்ம கிடச்ச தகவல்னா மேலே ரெண்டு பேர் குத்து வச்சு உட்காந்துருக்கேன் எல்லாம். ஸோ அதில் ஒருத்தவனை பார்த்துட்டேன், ஏ இறக்கடா இறக்கடா, ஐயோ புல்லு புல்லாக மாறிட்டான், புல்லுக்கு செத்தவனே கோஆபரேட் பண்ணி வாங்கடா, ஏ சாவலே செத்த போயலே நாக்கு ஒருத்தவன், ஐயோ இன்னொருத்தன் எங்கேருந்து வந்தா, டே 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 ஏ கோஆபரேட் பண்ணி வாங்கடா இறா, அடே பாய் பாய் என்ன பாய் பாய் ஓசி பாய், அடா போ பாய், உயிரை கொடுத்து போனான்றீங்க, அசால்ட்டாக வந்து ஓசி எடுத்துகிட்டே பாய், என்ன பாய் நீ இப்படி பண்ணுறேன், சரி விடுங்க, இங்கே ஒரு நாக்கு சூப்பர் வேறு லெவல் சூப்பர், என்னடா சருன்னு ஓடுற சக்திமானாடா நீ அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து சும்மா ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், வெட்டியாக ஓடுறேன், இது வந்து கீழே எடுத்துக்கலாம். அந்த பிஜிஎம் தான் பார்த்தீங்கன்னா இப்போதே கரெக்டாக இருக்கும். கில் எடுக்கலன்னு வந்து என்னையவே கில்லாகி இருப்பேன் கொஞ்ச நேரத்தில், சரி பரவாயில்ல இரு இவனாச்சும் கிழக்குவோம், சார் 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 நில்லுங்க சார் சார் என்ன அடிச்சுட்டு எங்கே போகிறீங்க, அது குட் பாய், இப்படி தான் அடி வாங்கணும், சரி நல்ல எல்லா எனிமி இப்படியே நம்மள்ட்ட அடி வாங்கிட்டா நல்லாயிருக்கும். சரி அங்கே விட்டு வர வா வா வர வா 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 அப்படின்னு அங்கே விட்டால் கில்லை இங்கே பிடிக்கணும், உட்காந்து இங்கே வெறிகுண்ட வேங்கி இறங்கியிருப்பேன், பார்த்தோன்னே ஏய் நில்றா டே ஏ எங்கடா ஓடுற டே, அரே செத்த பயலே நில்றா, வா சூப்பர் என்னடா புருஷா செத்த பயிலையாதுன்னு சொல்லிட்டு இருக்கு, ஜிபி முத்து மாட்டியாடான்னு கேட்காதீங்க, ஜிபி முத்து அன்னை ஜிபி முத்துவோட விஷன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் ஓடுறான், விஷம் விஷம் அம்புட்டு விஷம் எல்லாம் எப்படி ஓடுதுங்க பாருங்க, கோஆப்ரேட் பண்ணி வாங்குறா டே புல்லு, ஏய் என்ன நீ எல்லாம் புல்லாக மாறிட்டு இருக்கீங்க, புல் தினமோ இன்னைக்கு என்னன்னு தெரில, சரி பரவாயில்ல சரி இங்கே கொஞ்சம் லூட்டு பிறகு டே 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 ஏய் யாரா நீ என்னடா சொல்லாமலாம் வீட்டுக்குள்ளே வரா டே, இது ஏன் விடுறா டே வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல், ஏய் எங்கடா டே ஏ எடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவேனா, துரத்தி அடிப்பேன்டா துரத்தி அடிக்கிறேன் கில்லிடா, அட்ரா அட்ரா இறக்கடா இறக்கடா இறக்கடா, இறக்கி ஆச்சு இறக்கி இறக்கி உன்னை இறக்கி கில்லு அடிப்பேனே. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் விட்டு பீக்கு திரும்ப வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிப்பேன், மேலே எனிமி இருக்கான்னு இப்போ தான் இறங்கியிருப்பான். ஸோ அதை பார்த்து ஓ மை காட், ஏன்டா உனக்கு டபுள் வெக்டர் கொடுத்தது கையில், டே ஏன்டா என்ன மட்டும் இறக்குறீங்க அடியா, ஐயோ என்னையா இது, நானும் இதே இடத்துல தான் இருந்தேன், என்னை மட்டும் அசால்ட்டாக ஈஸியாக முடிச்சு விட்டான், உன்னை மட்டும் எப்படியா விட்டான், இதெல்லாம் நியாயமே இல்லை கரேனா, எல்லாம் வச்சு செய்கிறீங்க பார்த்துக்கலாம் உங்களை நானான்னு களத்தில் சந்திச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் தலைவர் வந்து நம்மளை ரிவைவ் பண்ணுறதுக்கு தான் வெறி கொண்ட வேங்கியாக போகிறார் போல், சாரி சாரி வெறி கொண்ட வேங்கையில் ஒரு வெறி கொண்ட வேங்கை தான் ஒரு ஊரில் இருக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா சின்னங்குண்டா சிங்கமாக போயிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணி கொடுத்து ரிவைவ் பண்ணி கொடுக்க மான் வந்துட்டேன் டேன் டட டேன் டட டேன் டட 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 டேன் டட டேன் டட, அழகியோ சோனு நல்ல வேலை பிஜிஎம் கொடுத்து வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ பரவாயில்ல இங்கே பார்த்தீங்கன்னா தலைவரே என்னை காப்பாத்துங்க போட்டு பழக்கிறாங்க அப்படின்னு வந்து அவர் கூப்பிட்ட அவரோட கூச்சல் வந்து என்னோட காதில் வந்து ரொம்பவே ஆழமாக கேட்டுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் இருங்க தலைவர் இந்த கண்ணு மட்டும் கிடைக்கட்டும், கண்ணு கண்ணு கிடச்சிரு ஆ கிடச்சிருச்சு, இந்தா வரேன் 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 இருங்க கொஞ்சம் தாக்கு பிடிங்க, வந்துட்டேன் வந்துட்டேன், ஐயோ செத்தே போயிட்டேன், யோ என்னையா வந்துட்டு இருக்க வரேன் வரேன்னு அரை மணி நேரமாக சொல்லிட்டுருக்கேன், அவங்க நாலு பேர் வந்து என்ன முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவர் செத்தே போயிட்டாரு. சரி ரைட்டு சாகிறது சும்மா சாகாமல் வந்து அதாவது சனி போனோம் தனியாக போகான்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவர் அவரை கொன்ன மாதிரியே அவர் கூட இருந்த இவரையும் அடித்து அனுப்பி விட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எனிமி இருக்கான், அவனை பார்த்தீங்கன்னா வெறிகுண்ட வேங்கி ஆகிய நான் குரோனாவை போட்டு அழித்து விட்டேன் என்ற சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஓபி லெவல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்ல முடியாது, டே டே குரோனாவை போட்டு அடிச்சுட்டு எதுக்கடா இவ்வளோ சிங் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அரே பாய் அந்த ட்விஸ்டே இதான் மேட்ச்சில். ஸோ கிளாஷ் அபி வந்தாதுன்னு மட்டும்தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பட் அவர் இப்படி எலிமினேட் ஆவார்னு எனக்கே தெரியாது, சத்தியமாக வந்து நானே எதிர்பார்க்கல எங்கள் டீம்மேட்டும் எதிர்பார்க்கல. ஸோ அந்தளவுக்கு தில்லு வாழ்லே புத்திதேனே ஜா அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே வந்து கிளாஷ் அபியை பார்த்து ஃப்ரெண்டாக்கிக்கலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி கிளாஷ் அபி நம்ம மேட்ச்சில் வந்திருக்காரு. ஸோ அந்த டைத்தில் வந்து நம்ம தெரியாமல் அவர் வச்சு எமோட் போட்டிருப்போம்.
ஸோ இந்த வாட்டி அதுக்கு பிராய சித்தமாக ஃப்ரெண்டாக்கி அவருக்கு பூயா கொடுக்கணும். நம்ம பூயா கொடுத்தா அவர் பூயா அடிக்கணும் இல்லை, சும்மா வந்து ஃப்ரெண்டாகி அப்படியே நம்ம செத்துருவோம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அவரே எலிமினேட் ஆயிருப்பாரு. அட ஏன் தம்பி நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் எனக்காக பூயா கொடுக்கலாமா, நீங்கள் பூயா அடிச்சவங்க தம்பி அப்படின்னு அவர் நம்ம கொடுத்து எலிமினேட் ஆகிட்டாரு. பட் நம்ம அந்த பூயா வந்து கரெக்டாக அடிச்சிருக்க மாட்டோம். பாருங்கள் இந்த இடத்துல வந்து என் டீம்மேட்லாம் செத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தண்ணி வெறி கொண்ட வேங்கியாக தனியால் சின்ன கொண்ட சிங்கமாக போராடிட்டு இருப்பேன். சுற்றி முத்தி அடிக்கிறாங்க, டே டே என்ன யாருன்னு நடிச்சிங்க, ஆ பெரிய ஆள்ரா ப்ரோ பிளேயர்ரா, இப்போலாம் இங்கே ஒருத்தன் இறங்கியிருப்பான் பட் பார்த்தா காணா. சரி ரைட்டு, அவனை விடு, இங்கிட்ட இருக்க இனிமையை போய் அடிப்போம், கிரேனை வீசுடுவோம். அடடே டே டே உன்னை விட்டு வச்சேன் பற்றியா, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும்டா, ஐயோ சூதான் போட்டிருக்கணும். சரி ரைட்டு செருப்பா, அடுத்த மேட்சுக்கு செருப்பு மாத்திரி வந்து அடிச்சுக்கிறேன்டா, இங்கிட்டிருந்து வேறு அடிக்கிறேன், என்னடா சுற்றி முத்தி அடிக்கிறேன்டே, நான் வேங்கடா அப்படிலாம் அடிக்காதீங்கடா, சும்மா தான் சொல்லுவேன், வேங்கடா முடிஞ்சா வாங்கடான்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவேன். அதுக்கும் இத்தனை பேராடா வருது, ஒரு நியாயம் தர்மம் வேணா, நியாய தர்மம் பார்க்குற மூஞ்சியாது நீங்கள் கேட்கலாம், சும்மா தான் எல்லாம் ஃப்ளோவில் வருது, அதில் வந்து கரெக்ஷனாக பார்க்கக்கூடாது. ஸோ வந்து ஒரு வாரம் செம்ம ஒர்க் இருந்ததுனால தான் நம்ம மேக்ஸிமம் ஷார்ட்ஸாகவே போட்டேன். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, ஷார்ட்ஸ்க்கு செம்ம சப்போர்ட் கொடுக்குறீங்க, அதே மாதிரி வீடியோஸ் கொடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உண்மையில ஒரு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவனை முடிச்சுட்டு பூஜை அடிக்கலாம்னு வெறிகுண்ட வேங்கியாக இருப்பேன். பட் கடைசியில் நமக்கே ஒரு ட்விஸ்ட்டு, கிளாஸ் எப்படி கொடுத்த ட்விஸ்ட்டு பட்டாது, கரேனா ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பேன் பாருங்க. இல்லை கரேனா ஏழை எப்படி பண்ணுறீங்க, ஏழை செத்த பயலுக, கரேனா செத்த பயலுகளா அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா கடைசி அஞ்சு பேர் ரைட்டு, பூயா நமக்கு பிகிலு அடிச்சிரு, பிகிலு நாக்கு, பிகிலு கில்லடு, பிகிலு எடுத்துரும், அழுத்துருவோம், அழுத்து அழுத்து, ஓகே கில் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடிடுவோம், ஓடிய ஓடுறா ஓடி, ஏய் உள்ளே கால் வச்சுட்டேன்டா டே, என்னடா இது. ஸோ வெறி கொண்டு வேங்கி இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி தான் கொல்லணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல். சரிப்பா ரைட்டு விடுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.